அனைவருக்கும் வணக்கம். ஆர்த்தி, நம்ம தமிழ்நாட்டோட முக்கிய உணவு பயிர் நெல். இந்த நெல் சாகுபடியோட செலவை கணிசமா குறைக்கிறதுக்கும் அதோட விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கும் உதவக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தான் திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பம். அத பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நெல் மகசூலை அதிகரிக்க திருந்திய நெல் சாகுபடி முறையே மிகச்சிறந்த வழி. குறைந்த விதை, இளம் நாற்றுக்கள் நடவு செய்தல், அதிக இடைவெளியில் சதுர முறையில் நடவு, களைக்கருவி பயன்பாடு, நீர்மறைய நீர் பாய்ச்சுதல் ஆகியவை இந்த முறையின் சிறப்பு அம்சங்கள். ஆர்த்தி, விளையும் பயிர் மூளையிலே தெரியும் சொல்லுவாங்க தெரியுமா? நாற்றங்கள் தயாரிப்பிலும் சாதாரண முறையில் ஒரு ஏக்கர் நெல் நடவு செய்ய 20 கிலோ விதை தேவை. திருந்திய நெல் சாகுபடியில் ஏக்கருக்கு 3 கிலோ விதை போதுமானது. ஏக்கருக்கு 1 சென் நாற்றங்கால் போதுமானது. விதை நேர்த்தி செய்த நெல் விதைகளை முளைப்பு கட்டி பின் விதைப்பு செய்ய வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ விதை நெல் போதுமானது. நம்ம சாதாரண நடவில் வந்துட்டு 40 கிலோ 35 கிலோ விதை நெல் தேவைப்படும். இதில் வந்துட்டு 3 கிலோ விதை நெல் போகிறோம். அந்த 3 கிலோ நாற்றையும் ஒரு ஆள் வந்துட்டு ஒரு மணி நேரத்தில் அதை நடுவயலுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் சாதாரணமாக நான் பழைய முறையில் நடவு செய்யும்பொழுது கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 6 ஆள் 7 ஆள் தேவைப்படும். விதை நேர்த்தி செய்ய 1 கிலோ விதைக்கு சூடமானஸ் 10 கிராம் மற்றும் அசோஸ்பைரிலம் உயிர் உரம் 3 கிலோ விதைக்கு 1 பாக்கெட் என்ற அளவில் பயன்படுத்த வேண்டும். நிழலில் உலர்த்திய விதைகளை தண்ணீரில் 24 மணி நேரம் ஊற வைத்து வடிகட்டி பின்னர் முளை கட்ட வேண்டும். நாற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து விதை நேர்த்தி பண்ணி ஆகணும். விதை நேர்த்தி எதை வச்சு பண்ணுறோம்? சூடமோனஸ் ட்ரைகோதர்மா வீடி இந்த 2 இதை வச்சு பண்ணுறோம். விதை நேர்த்தி சூடமோனஸ் 10 கிராம் 1 கிலோவுக்கு, அதுமாதிரி ட்ரைகோதர்மா வீடி வந்து 4 கிராம் 1 கிலோவுக்கு. இதை வச்சு நம்ம விதை நேர்த்தி பண்ணி நம்ம வந்து நாற்றங்கள் வளர்க்க விடுறோம். விதை நேர்த்தி பண்ணுறதுனால எவ்வளோ ஒரு நாற்றுலேயே வந்து அதிகமான தூர் கட்டும், அதாவது இலை வந்து அதிகமான இது பிடிக்கும். பார்த்தீங்க 1, 2, 3, 4, 5, 5, 6, 7 பிடிச்சிருக்க ஒரு இதுலேயும். மண்ணில் வந்து வளம் குறைஞ்சி போய் உயிர் சத்துக்கள்லாம் இழந்துட்டு, அதுக்காக நம்ம விதைக்கே உயிர் சத்து நம்ம கொடுக்கணும். அது மாதிரி கொடுக்கும்போது தான் அசோஸ்பைரில்லமும் பாக்டோபாசியாவையும் கலந்து ஒரு 24 மணி நேரம் இருட்டு அறையில், அந்த நனைந்த விதையை இருட்டு அறையில் வச்சுருக்கணும். அடுத்த நாள் அதை எடுத்தால் பருவம் வந்துடும். ஒவ்வொரு 5 சதுர மீட்டர் மேடையிலும் 375 கிராம் விதையை பரவலாக விதைக்க வேண்டும். நாற்றங்கால் மீது வைக்கோல் பரப்பி 3 நாள்களுக்கு தண்ணீர் தெளிக்க வேண்டும். மூடாக்கினை 3ஆம் நாள் எடுத்து விடலாம். பின்னர் சாதாரண முறையில் பாசனம் செய்ய வேண்டும். இப்படி தயாரிக்கப்பட்ட நாற்றங்காலில் நாற்றுக்கள் 14 நாட்களிலேயே தயாராகிவிடும். நன்கு சமப்படுத்தப்பட்ட வயலில் 14 நாட்கள் வயதுடைய இளம் நாற்றுக்களை அதிக இடைவெளியில் சதுர முறையில் 1 குத்துக்கு 1 நாற்று வீதம் நடவு செய்ய வேண்டும். நடவு அடையாளமிடும் கருவியையோ அல்லது அடையாளம் செய்யப்பட்ட கயிறுகளையோ பயன்படுத்தலாம். நடவு செய்கிறது மார்க்கர் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. வயலத்தை மட்டமாக கொடுத்து பிரம்பு வைத்து அதில் மார்க்கர் கொடுத்து மார்க்கர் மூலியமா மார்க் பண்ணி சதுர முறையில் நடவு நட்டு வச்சிருக்காங்க.
கார்த்தி, இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையில இந்த உருளும் களை கருவிகள் இருக்கு இல்லையா, அந்த கருவிகளை வச்சு நிலத்தை மண்ண அப்படியே கிளறி விடுவாங்க, பாத்திருக்கியா நீ? அந்த மாதிரி கிளறி விடும்போதுதான் செடிகள் எல்லாமே நல்ல இயற்கை சூழ்நிலையில வளரும். அது மட்டும் இல்ல, வேர்கள் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் பெரிதா வளர்ந்து மண்ணுல ஆழமா சென்று மண்ணுல உள்ள சத்துக்களை முழுமையா உறிஞ்செடுத்துக்கும். நடவு செய்த 10ஆம் நாள் முதல் 10 நாட்களுக்கு ஒரு முறை கோனோவீடர் எனப்படும் உருளும் களைக்கருவிகளை கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக வரிசைகளுக்கிடையே களை நீக்கம் செய்ய வேண்டும். கருவிக்கு அகப்படாத களைகளை கையால் நீக்க வேண்டும். இதனால் மண்ணில் காற்றோட்ட வசதி ஏற்படுகிறது. பழைய வேர்கள் அறுபட்டு புதிய வேர்கள் தோன்றுகின்றன. அதிக தூர்கள் வெடிப்பதோடு பயிர் நல்ல வளர்ச்சி பெறுகிறது. இந்த பயிருடைய வேருக்கு காத்து போயே ஆகணுங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. லைட்டாக வெடுப்பு விட்டுச்சுன்னா அந்த காற்று உள்ளுக்கு போய் பயிருடைய வேர் அதிகமாக வரும்போது தூர் அதிகமாக கட்டும். இந்த தூர் அதிகமாக கட்டும் போது தான் நெல்மணியும் நமக்கு நிறைய வரும். இந்த பவர் கோனா விடுறோம் அல்லது கோனா விடுறையோ நம்ம இழுத்தோம்னா நமக்கு ரெண்டு லாபம். ஒன்று, களை எடுத்துடுறோம். ரெண்டாவது, அந்த களையில் இருக்கக்கூடிய தலைச்சத்து முழுக்க வயலுக்குள்ளேயே அந்த களையை கரையத்தாமல் அந்த நெல்லுக்கே திருப்பி மடிக்க மக்க வச்சு கொடுத்துடுறோம். சாகுபடி முறையில மேலுரமாக அளிக்கப்படும் தழைச்சத்து கண்ட்ரோல்டு அப்ளிகேஷனா இருக்கிறதுக்கு இலைவண்ண அட்டையை பயன்படுத்திக்கலாம். இந்த இலைவண்ண அட்டையோட பின்பகுதியிலேயே இதற்கான வழிமுறைகளும் பரிந்துரைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. நடவு செய்த 15வது நாள் முதல் இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி நிறச்சரிவை ஒப்பிட்டு உரம் இட வேண்டும். 10 நாட்களுக்கு ஒரு முறை இவ்வாறு சோதிக்க வேண்டும். நிறச்சரிவை அளவிடுவதற்கு பயிரின் மேலிருந்து 3வதாக உள்ள இலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். 10 இடங்களில் அளவிட்டு அதில் தேவையான அளவிற்கும் குறைவாக இருந்தால் தாளடிச்சம்பா பருவத்திற்கு ஹெக்டருக்கு 30 கிலோவும் குறுவைக்கு 35 கிலோவும் தழைச்சத்து இட வேண்டும். இயற்கை உரங்கள் இடுவது பயிர் செழித்து வளர உதவும். இலைவண்ண அட்டைன்னு பேருங்க இதுக்கு. இது இந்த அட்டையில் இருக்க நிறத்தை பொறுத்து ரசாயன உரங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். நீண்ட அதை கருநிலமாக கரு பச்சையாக இருந்ததுன்னா அப்போ அந்த பயிருக்கு அந்த அதாவது இந்த 1, 5, 4 இந்த 5, 4 இருக்கும்போது ரசாயன உரங்கள் அந்த பயிருக்கு தேவையில்லை. கார்த்தி, இங்க பாத்தியா, இந்த நெல்லுக்கு நல்ல தண்ணி பாய்ச்சிருக்காங்கல்ல? ஆமா ஆர்த்தி, இங்க வந்து திருந்திய நெல் சாகுபடி முறையில பயிரிட்டு இருக்காங்க. சாதாரணமா நெல் சாகுபடியில எவ்வளவு அளவு நம்ம தண்ணி பயன்படுத்துறோமோ அதை விட இதுல பாதி அளவு இருந்தாலே போதும். ஓ, அப்ப தண்ணி பிரச்சனையே இல்லல்ல? முதல் 10 நாட்களுக்கு மண்ணை ஈரமாக வைத்திருக்கும் அளவிற்கு நீர் பாய்ச்சினால் போதுமானது. மண்ணின் மேற்பரப்பில் லேசான வெடிப்புகள் ஏற்பட்ட பின் 2.5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நீர் மறைய நீர் பாய்ச்சுதல் என்ற அடிப்படையில் பஞ்சு கட்டும் பருவம் வரை நீர் பாய்ச்ச வேண்டும். அதன் பின் மண்ணை காயவிடாமல் 1 அங்குல தண்ணீர் இருக்கும் வகையில் அறுவடை வரை பாசனம் செய்ய வேண்டும். நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வறட்சி இருக்கோ அவ்வளவுக்கு இந்த பயிர் நல்லா வரும். இந்த தொழில் நுட்பம் வந்து நமக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வறட்சிக்கு மிகச்சிறந்த ஒரு முறை இந்த முறை. திருந்திய நெல் சாகுபடி முறையில் இருக்கக்கூடிய சாதக அம்சங்களை இப்ப நம்ம தொகுத்து பார்க்கலாம். சீரான இடைவெளி இருப்பதால் பயிருக்கு தேவையான சத்துக்கள் காற்று, நீர் மற்றும் சூரிய ஒளி போட்டியின்றி கிடைக்கிறது. தூர்கள் அதிகம் கட்டுகின்றன. மணியின் எடை மற்றும் தரம் உயர்கிறது. தண்ணீர் தேவை 40% குறைகிறது. விதை அளவு 90% வரை சேமிக்கப்படுகிறது. எனவே இடுபொருட்களுக்கான செலவு குறைகிறது. குறைத்தல 10 ஆள் நட்டுருவாப்ல ஏக்கருக்கு. அதுல என்ன உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 15 ஆள் 18 ஆள் கேட்கறாப்ல. இதுல 10 ஆள் இருந்தா நடம் நட்டலாம். களை எடுக்கிற செலவு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி சார். இது கோணா விடுற 10 நாளைக்கு ஒரு செலவு கட்டணும்னா சிம்பு நல்லா வெடிக்கும். இப்போ உங்களுக்கு மண்ணு 36 மூட்டை 32 மூட்டை 30 மூட்டை தான் கண்டு பண்ணியிருக்கேன். இப்போ 54 மூட்டை வரைக்கும் ஏக்கர் கண்டு பண்ணியிருக்கேன். எஸ்ஆர்ஐயில் பொறுத்தளவு 20-22 மூட்டை வரைக்கும் எடுத்துருக்கேன். போன வருஷம் 20 மூட்டை வந்துச்சு, இந்த வருஷம் 22 மூட்டை வந்துடும். மிக முக்கியமாக
அதிக மகசூல் கிடைக்கிறது. பூச்சி நோய் தாக்குதலும் குறைகிறது. ஆர்த்தி, திருந்திய நெல் சாகுபடி முறையை நம்ம முறையா பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு செடிக்கு 100 கூறுகளையோ அல்லது அதுக்கு அதிகமாகவும் பெற முடியும். ஆமா, இப்ப சாதாரணமா செய்யக்கூடிய நெல் சாகுபடி முறையில கிடைக்கிற மகசூலை விட 25% கூடுதலா கிடைக்கும். பாத்துக்கோ, ஏன் நெல் சாகுபடி செய்யக்கூடிய அனைத்து விவசாயிகளுமே திருந்திய நெல் சாகுபடி முறைக்கு மாறணும் அப்படின்றதே வேளாண்மையை நேசிக்கும் அனைவரின்.